வணக்கம் அன்பு சொந்தங்களுக்கு, ஸ்ரீ காயத்ரி சர்வீஸ் சென்டர். இப்போ நீங்கள் நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தது விகார்ட் டிலக்ஸ் 50. இந்த மாடல் ஸ்டெப்லஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கொஞ்சம் முன்னாடி பழைய மாடலு, ஃபஸ்ட்டு வந்த மாடல் சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து ரிலே வந்து பார்த்தீங்கன்னா வேறு பெரிய சைஸில் போட்டிருப்பான், 12 வோல்ட்டு. இந்த பக்கம் சின்ன ரிலே வரும். மேக்ஸிமம் விகாரில் வந்து 2 ரிலே போட்டிருப்பாங்க, சரிங்களா. இது வந்து இந்த பக்கம் டைமிங்கு, வோல்டேஜ் வந்து ரொம்ப லோ ட்ராப் வரும்போது பார்த்திங்கன்னா ஹையாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து இந்த ரிலே, சரிங்களா. இது நார்மலாக வர ரிலே தான். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த போர்டு கொஞ்சம் உங்களுக்கு காம்பனெண்ட்லாம் நிறையா தான் இருக்கும், கொஞ்சம் பார்க்க போர்டை பார்த்தாலே கொஞ்சம் தலை சுத்தம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா P1 P2 P3 சொல்லி போட்டிருப்பாங்க. இது வந்து நம்ம லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் நம்ம ப்ரீசெட்டு. இந்த ப்ரீசெட் ப்ராப்ளம் இருந்தாலும், இந்த ப்ரீசெட் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஒர்க் ஆகாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒன்றா ஹை வோல்டேஜ் வரும், இல்லைனா ரொம்ப லோ வோல்டேஜ் காமிக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு இந்த ப்ரீசெட் வந்து கம்பல்சரி இந்த ப்ரீசெட் சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் ப்ராப்ளத்துக்கு என்னென்ன மாற்றிருக்கேன்னா, மெயின் ஃபில்டர் நான் மாற்றிட்டேன், 470 40 வோல்ட்டுக்கு 50 வோல்ட் போட்டிருக்கேன். தப்பு இல்லை, 470 35 வோல்ட் இருக்கிற இடத்துல நீங்கள் 63 வோல்ட் போட்டிங்கன்னா அந்த ஃபில்டர் எந்த யூஸுமே இல்லை. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் 40 to 50 போகலாம். 35 தான் வரும், 470 35 to 40 போடுவான். நீங்கள் 50 வரைக்கும் நீங்கள் போகலாம், வோல்டேஜ் தப்பு இல்லை. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபில்டர், அதாவது 4.7. இதில் வந்து எனக்கு 50 வோல்ட் இருந்துச்சு, இதில் நான் 63 போட்டிருக்கேன் இந்த ஃபில்டரில், சரிங்களா. 4.7 63 ரெண்டு போட்டிருக்கேன் நான். மெயினாக இந்த ஃபில்டர் நம்ம கம்பல்சரி மாற்றி ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த ரிலேக்கு போகக்கூடிய டைமிங் வோல்டேஜ் பார்த்தி இந்த 4.7 வரும். ரெண்டாவது அதுக்கு கீழே இருக்குது பாருங்கள், 100 MFT ஃபில்டர் ஒன்று மாற்றிருக்கேன் கீழே, அந்த 100 MFT ஒன்று. மொத்தம் 1 2 3 4 ஃபில்டர் மாற்றிருக்கேன். மற்றபடி இதில் இருக்கிற எல்லா ஃபில்டருமே நல்லா தான் இருக்குது, மேக்ஸிமம் எல்லாமே சேஞ்ச் பண்ணணுங்கிறது இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்டெப்லெஸில் வந்து நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பார்க் ஆகிறதுனால அந்த இடத்துல ரொம்ப கார்பன் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ வந்து நமக்கு அவுட்புட் வந்துருச்சு, இப்போ எனக்கு இங்கே மிஷின் ரன் ஆகுது, சரிங்களா. இப்போ இந்த ஸ்டெப்லெஸ் வந்து இப்போ நமக்கு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்லெஸில் வந்து நான் காமிக்கிறேன், இந்த ரிலேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் ஃபார்ம் ஆகிருக்கும், நல்லாவே தெரியும் உங்களுக்கு, தெரியுதுங்களா, பிளாக் கலரில் இருக்கும். இது வந்து கார்பன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான வோல்டேஜ் உங்களுக்கு வராது. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், அந்த இடத்துல லெக் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிளாக் ஷேடில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் நீங்கள் வந்து அதை ஒரு எமர் ஷீட் வச்சு பக்காவாக க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க, சரிங்களா. க்ளீன் பண்ணாமல் போட்டிங்கன்னா இந்த ரிலே வந்து இன்கேஸ் வோல்டேஜ் டவுனாக வரும்போது ஹை பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு வராது, லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் இஷ்யூ வரும். அதனால் நீங்கள் கம்பல்சரி அதை க்ளீன் பண்ணிவிட்டு போடுங்க. ஏன்னா உங்களுக்காக தான் இந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த ரிலே வந்து எந்த அளவுக்கு அரிச்சிருக்குங்கிற நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், தெரியுதுங்களா. இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுக்காகவே தான் நான் வந்து இந்த மொபைல் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அருமையான மொபைல், எனக்கு இந்த வீடியோ கிளாரிட்டியிலேருந்து வாய்ஸ் கிளாரிட்டிலேருந்து அருமையாக இருக்குது. ஓப்போ 19+ Pro மாடல் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் கூட அந்த மொபைல் வாங்கிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபில்டர் மட்டும்தான் கம்ப்ளைண்ட்டு, அவுட்புட் வராமல் இருக்கிறதுக்கு, சரிங்களா. இல்லை ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் இந்த 4 ஃபில்டரும் மாற்றிட்டேன் எனக்கு அவுட்புட் வரலை அப்படின்னா ஒன்றும் தப்பே இல்லை. அதுக்கு ப்ரீசெட்டு கீழே வந்து உங்களுக்கு 1 2 3 4 5 6, சரிங்களா. மொத்தமாகவே இதில் 10 கெப்பாசிட்டி தான், பெரிய செலவுன்னு வரப்போறதில்ல. கழட்டி பிடிங்கி தூக்கி வீசிட்டு ஆன் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும், பெரிய செலவும் ஒன்றும் பெருசாக வரப்போகிறதில்ல. கஸ்டமரோட ஃபீட்பேக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி ஒரு ஃபில்டர் மாற்றி ஒரு ஃபில்டர் மாற்றாம விட வேண்டாம். இப்போ நான் வந்து போன ஃபில்டர் மட்டும் நான் மாற்றினேன், ஏன் அப்படின்னா நமக்கு இதுதான் கம்ப்ளைண்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் வந்து பழகிற வரைக்கும் இந்த ஃபில்டரில் எல்லாமே சேஞ்ச் பண்ணி விட்ருங்க. நமக்கு இதில் மீறி மீறி போனால் ஒரு பெரிய செலவு வரப்போகிறது கிடையாது, சின்ன சின்ன ஃபால்ட்டு தான். அதனால் மேக்ஸிமம் ஐசி கம்ப்ளைண்ட் வராது,
இந்த இடி அடிச்சு இல்லை மெயின் ஸ்டெப்லஸில் ஃபால்ட் ஆகிறது ரீசன் பார்த்தீங்கன்னா, த்ரீ பேஸ் லைனில் ஒன் பை ஒன்னாக இந்த காற்று காலத்தில் வந்து ஏதோ ஒன்று டச் ஆகி அதில் ஹை வோல்டேஜ் வந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த ஜீன டயோடு இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் ஆகும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் நமக்கு அவுட்புட் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிடுச்சு. ரெண்டாவது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு லைட்டு நமக்கு ரொம்ப லோவாக தான் ஒர்க் ஆகுது, அதனால் அந்த லைட் நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு. இந்த ஸ்டெப்லைசரில் வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம், சின்ன ஒரு மாற்றம் என்னென்னா, அவுட்புட்டுக்கு வந்து நான் வந்து ப்ளூ கொடுக்க போகிறேன், கனெக்ஷன் வரதுக்கு நான் ரெட்டு கொடுக்க போகிறேன். இங்கே ரெட்டு ரெட்டே விட்டுட்டு இங்கே நான் ப்ளூ கொடுக்க போகிறேன், இல்லைனா ஒயிட் கொடுக்கலாம், கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்கும். எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி லைட் கலர் பார்த்து பார்த்து போர் அடிச்சுச்சுலாம். சரி ஓகே, இப்போ நான் இந்த லைட் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணிட்டு அவுட்புட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது பார்த்தலாம். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குற மாதிரி தான், மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ரெண்டாவது, ஒவ்வொரு தடவை நீங்கள் கவனிக்கும் போது பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளக் இன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு லூஸாக இருக்கும், சரிங்களா? தெரிஞ்சுங்களா, ஸ்க்ரூவே இல்லை கலண்டுருச்சு. இதை வந்து மறக்காமல் கவனித்து இதை மாற்ற ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ண மறந்துடாதீங்க, சரிங்களா? இப்போ இது பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஃப்ளக் நம்ம குத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குத்தும் போது தெரிதுங்களா கலண்டு வந்துடும். இதெல்லாம் வந்து கரெக்டாக ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. என்கேஸ் இது உடஞ்சதுனாலும் ஆல்டர்னேட்டிவ் வேறு நமக்கு கிடைக்குது, ஃப்ளக் கிடைக்குது, இந்த பாட்டம் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். சரி, இப்போ நம்ம இதெல்லாம் செக் பண்ணிட்டு நீட்டாக ஸ்டெபிளைசர் க்ளீன் பண்ணிட்டு நம்ம பேக் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு இந்த லைட் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, அதனால் இந்த லைட்டை நம்ம தூக்கிட்டு வேறு லைட் நம்ம வச்சு பார்க்கலாம். கலர் கலராக வாங்கிட்டு வந்திருக்கேன், நமக்கு பிடிச்ச கலரில் ஒரு லைட்டை செட் பண்ணிடுவோம். என்ன கலரில் எரியுதுன்னு பார்த்துருவோம். இப்போ நம்ம வந்து அந்த லைட்லேயே கொடுக்கும்போது நமக்கு வோல்ட்டு பத்தாது, ஏன்னா அந்த லைட் ஷார்ட்டுங்கனால நமக்கு கரெக்டாக எரியாது. இது என்ன கலர்னா பச்சை கலராக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், பச்சை கலர். ஓகே, இப்போ நம்ம வந்து பச்சை கலர் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ பச்சை கலர் எரியுது, பச்சை கலர் நம்ம சால்டர் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஏன்னா ஒரு ஸ்டெபிலைசர் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கணும். இப்போ தான் கஸ்டமருக்கு தெரியும், என்னடா லைட்டு வேறு மாதிரி இருக்குது, ஓ ஒரு வேளை ரெடி பண்ணியிருக்காங்க பரவாயில்ல அப்படி. ஏன்னா இது வந்து ஹைப்ரிட்டு, தெரியும் உங்களுக்கு நல்லாவே. இப்போ வந்து உங்களுக்கு ஆன் பண்ணும்போது பச்சை கலர் இருக்கும், அவுட்புட் வரும்போது நமக்கு ரெட் லைட்டுக்கு இருக்கும். இப்போ நம்ம இப்போ நமக்கு க்ரீன் லைட்டு, அவுட்புட் வரும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கலர் லைட் எரியும். இப்போ அதுவும் ரெட்டு போட்டால் நல்லா ப்ரைட்டாக இருக்கும், வேணாம் அது நல்லா தான் இருக்குது அதனால் விட்டுறலாம். இப்போ அவுட்புட் வரும்போது நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். பரவாயில்லைங்க, எனக்கு மனசு கேட்கல, இருந்தாலும் அந்த லைட்டை மாற்றிடலாம், என்னத்தை போய் என்ன செலவாயிருப்போகுது, ஒரு 10 ரூபா லைட்டு தானே. இது வந்து ரெட் கலரு, பார்த்தீங்கனாலே தெரியும் சரிங்களா, ரெட் கலர். இப்போ நமக்கு அவுட்புட் வந்துருச்சு, இப்போ நம்ம லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைட்டை வந்து நீங்கள் கனெக்ஷன் பண்ணால் தான் எரியுமா எரியலான்னு செக் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, இதோட கையில் ஒரு பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிகேஷனில் லைட் எரியும். இப்போ நம்ம அடிச்சுக்குவோம், இப்போ நம்ம இடத்துல என்ன அடிச்சிட்டோம்,
இப்போ அந்த 1.6 அது அடிச்சிடலாம், ரெட் கலர் ஒயர் அடிச்சிடலாம். இப்போ முதல்ல இருந்த பிரைட்டுக்கும் இப்போ இருக்கிற பிரைட்டுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும், நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்லீவ் நம்ம போட்டுடலாம். கஸ்டமர் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க, முதல்லேருந்தோட இப்போ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இப்போ கலர் பார்க்கும்போது நல்லா செம்மையாக இருக்குது, தெரிஞ்சுங்களா அழகாக இருக்காங்க. ஓகே, ஃபிட் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டெபிளைசர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபில்டர் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அருமையாக நம்மளும் இந்த மாதிரி ஸ்டெபிளைசர் பக்காவாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸாக ஒரு லைட் மாற்றி கொடுத்தீங்கன்னா கஸ்டமரு அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் அமௌண்ட் சொல்கிற அமௌண்ட் யோசிக்க மாட்டாங்க, சரி ரெடி பண்ணியிருக்காங்கன்ட்டு யோசிக்காமல் அந்த அமௌண்ட் பே பண்ணி உங்கள்கிட்ட வாங்கிட்டு போவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி கண்டிப்பாக லைஃப் நல்லாயிருக்கும். நம்ம சேனல் கண்டிப்பாக பிடிச்சிங்க, சஸ்கிரைப் பண்ணிக்கோ, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்கிரைபர் பண்ணவங்க வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க பட் லைக் கொடுக்குறதில்ல. ஆனால் நம் சப்ஸ்கிரைபரே பண்ணாதவங்க அதுக்கும் மேலே நிறைய பேர் பார்க்குறாங்க, அவங்களும் லைக் கொடுக்குறதில்ல. கொஞ்சம் லைக் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகே, நம்ம அடுத்த பதிவில் தரமான ஒரு சர்வீஸை நம்ம பார்க்கலாம். இத்துடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் எம் கார்த்திகேயன்.